வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிசரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் 90's கிட்ஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கோணலியில் பார்க்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே அந்த 90's சமயத்தில் நீங்கள் கடந்து வந்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள் கண்முன் எடுத்து வருவது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமாகும். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்கள் பழைய நினைவுகள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆம் நண்பர்களே, எடுத்த உடன் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். அந்த காலகட்டத்தில் மேக்சிமம் நிறையா பேர் வீட்டில் டிவி இருக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டந்தாங்க. அதுவும் இந்த மியூசிக் வந்த உடனேயே நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன பூரிப்பாக அடைவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தாங்க நம்மளோட இதில் இந்த மியூசிக் வருது அப்படின்னாலே ஓகே, சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது இந்த மியூசிக் மூலமாகவே தெரிய வரும். ஸோ 90's கிட்ஸு எல்லாருக்குமே இந்த மியூசிக் அப்படின்னாலே வந்து ஒரு தனி பரிச்சயமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் தூர்தர்ஷன் உடனே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்றைக்கி பல சேனல்கள் இருக்குது, ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு சேனல் தெரியறதுக்கே அந்த ஆண்டனாவை போட்டு திருப்பவும் பாருங்க, அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அடுத்து இன்னும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது ஜஸ்ட் தூர்தர்ஷன் மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், இந்த பாடல் ஒரு பாடல் ஒன்று கேட்டிங்கன்னா மிலே சொரு மேரா துமாரா. இந்த பாடலை கேட்ட உடனேயே எல்லாருக்குமே ஒரு தனி உற்சாகமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே கண்ணு முன்னாடி வருவாங்க, நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தான். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த பாடலை கேட்ட உடனே உங்கள் கண்ணு முன்னாடி அமிதாப் பச்சனும் இந்த பக்கம் எல்லா ஆக்டர்ஸும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைத்து பார்த்தீங்கன்னா சக்திமானாக இருக்கட்டும், நம்ம சின்ன வயசில் சக்திமான் எப்படா போடுவாங்க அப்படின்ற ஒரு இது. அடுத்தது ராமாயணம், ராமாயணம் ஒரு காலகட்டத்தில் ஹனுமானுக்காகவும் அந்த வில்லை விட்டுறதுக்காகவும் பார்த்துக்கிட்டு இருந்த காலங்கள் மறக்க முடியாது. அடுத்து மகாபாரதமாக இருக்கட்டும், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இன்னும் கண்முன்னே நிற்குது அப்படின்னா அதுக்கு தூர்தர்ஷன் தாங்க காரணம். ஸோ இப்போ இந்த சக்திமானாக இருக்கட்டும், ராமாயணா மகாபாரதாக இருக்கட்டும், எல்லாமே இதிகாசங்கள் எல்லாமே நம்ம கண்முன்ன கொண்டு வந்து சென்னது எல்லாமே பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பொதிகை அப்படின்னும் பொழுது நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த சித்ரஹார். ஹிந்தியிலே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் தமிழில் ஒலியும் ஒலியும் அடுத்து தமிழில் சில படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த சமயத்தில் பொதிகை அப்படின்றதுக்கும் தமிழர்களுக்கு தனியாக நம்மளுடைய தூர்தர்ஷன் ஹிந்தியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது போய் தமிழையும் சில நிகழ்ச்சிகள் சில நாடகங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆச்சு. டெக்னாலஜி எல்லாம் என்ன இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த கேசட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம பார்க்கக்கூடிய சில இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடியோ சாதனங்கள் அன்னைக்கு இருந்த டெக்கு அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், பாட்டு அப்படின்னாலே நம்ம ராஜா சார் பாட்டு தாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எங்கே திரும்பி பார்த்தாலும் சரி இளையராஜா அவர்களுடைய பாடல் தான் எங்கே இருந்தாலும் ஒலிக்கும்.
அதே போன்று இன்றைக்கி நம்ம மொபைலில் கேமரா இருக்குது, அன்னைக்கு இருக்கக்கூடிய கேமரா சின்னதாக, அந்த கேமராவை தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பிக்னிக்காக இருக்கட்டும், இல்லை டூர் போகிறதாக இருக்கட்டும், இந்த ஒரு சின்ன கேமரா தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் கூட ஒரு மொபைலு, அந்த மொபைலில் ஒரு கேமரா. யோசித்து பார்த்துருப்போமா இப்படி அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளரும் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் பாப், அந்த சமயத்தில் ஒரே ஒருத்தவர் தான், யாருன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன். அவருடைய பாட்டுக்கு இந்த உலகமே அந்த அளவுக்கு பிரமிப்பாக பார்க்கக்கூடிய நளினமும் ஆட்டமும் இருக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். ஸோ நம்ம நாட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு நினைச்சா அங்கே தோன்றியவர் தான் நம்ம இந்தியன் மைக்கேல் ஜாக்சன், நம்ம பிரபு தேவா. ஆமாங்க, இந்த ஊர்வசி ஊர்வசி பாட்டாக இருக்கட்டும், முக்காவலா பாட்டாக இருக்கட்டும், சிக்கு புக்கு ரயிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கலக்கி நம்ம இந்தியன்ஸும் அதுக்கு சளைச்சவங்க இல்லை அப்படின்னு நிரூபித்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸில் மூவிஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து ரெண்டே ரெண்டு பேர் தாங்க, ஒன்று ரஜினி, கமல். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டியும் மோகன்லாலும் தாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் பாலமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டைரக்டர் கண் முன்னே இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா மணிரத்னம் அவர்கள் தான். மணிரத்னம் படம், ரஜினி படம், கமல் படம், பொங்கலுக்கு ரிலீஸ், முதல் நாள் பார்ப்பது, இதுதான் 90's கிட்ஸுக்கு மிக பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாழ்த்து மடல்கள் அனுப்புவது, அதை தவிர அவங்களுக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் காமெடி அப்படின்னா இன்றைக்கி ஏகப்பட்ட சேனல் இருக்குது. அன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டாங்கனாலே பெரிய விஷயம். அப்போ நமக்கு காமெடின்னு நினச்சாலே சார்லி சாப்ளின் தாங்க. அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன துணுக்கள், அது எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்பட்ட காலங்கள்லாம் ஒரு காலம்தான். அடுத்து வருவது தான் நம்ம ஸ்டண்ட்டுக்காகவே வளர்ந்தவர் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம ப்ரூஸ்லியும் சாக்கி ஜானுங்க. சாக்கி ஜானை பார்த்து வளர்ந்த பலர் அந்த காலகட்டத்தில், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கூலில் கராத்தே ஜாயின் பண்ணது பல பேர் காரணமே வந்து சாக்கி ஜானாக தாங்க அந்த சமயத்தில் இருக்க முடியும். சாக்கி ஜானும் ப்ரூஸ்லியும் அந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மனசில் ஒரு மிக பெரிய அவர்களுடைய மனசில் ஆள் மனசுலேயே வந்து அவங்க ஒரு ரோல் மாடலாகவே அந்த சமயத்தில் ஒரு கராத்தையை ஜாயின் பண்ண பல ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்கள அப்படியே ஒரு ரோல் மாடலாகவே நினச்சிருந்தவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூலு, என் ஸ்கூல் நினைத்தாலே ஸ்கூல் பேகு வாங்கி கொடுத்தது, ப்ரேயராக இருக்கட்டும், ப்ரேயரில் நியூஸ் வாசித்தது, உறுதிமொழி சொன்னது, அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய டிஃபன் பாக்ஸ்லேருந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட்டது, பர்த்டே அன்னைக்கு காஃபி பைட் சாக்லேட் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போனது, ஸ்கூலில் பேசினதுக்காக வால்ச்சேர் பனிஷ்மெண்ட் போட்டது, சாட்டர்டே ஸ்கூல் வச்சுருந்து ஹாஃப் டே வச்சுருந்தா சந்தோஷமாக ஃப்ரூட்டி அடம் பிடிச்சி வாங்கிறது, ஜூஸ் போட்டு பாட்டிலில் எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெல் மிட்டாய் வாங்கிட்டு போகிறது, கடைசியாக இது எல்லாமே வந்து ஸ்கூலோடைய நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பல மறக்க முடியாத சம்பவங்கள். அடுத்து ஒரு சில விஷயங்கள், நம்மளுடைய ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், ஸ்கூல் பேக் அப்படின்ன உடனேயே ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது, அது பென்சிலாக இருக்கட்டும், ரப்பராக இருக்கட்டும், பர்டிகுலரில் ரெனால்ஸ் பண்ணி யூஸ் பண்ணவே கூடாதுன்னு அடி செம்தியான அடி கொடுப்பாங்க ஸ்கூலில், ஏன்னா நர்வ்ஸ் வீக் ஆகும்னு சொல்லிட்டு. எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது பேனா இங்கு பேனாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் அப்படியே டிவைட் பண்ணி ஹிஸ்ட்ரிக்கு பாதி, சிவிக்ஸுக்கு பாதி அப்படின்னு யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், பேக் இந்த பேக் தான் வேணும் அப்படின்னு அந்த சமயத்தில் வந்த மன்னன் படத்தில் கிளாக்கு வச்சுருந்த பேகு, ரஜினி யூஸ் பண்ண பேக் தான் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டதாக இருக்கட்டும், வீடியோ கேம்ஸ் வாங்கி விளையாடிட்டு அப்படியே பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மிஸ்ஸிட்ட அடி வாங்கிறதா இருக்கட்டும்,
ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு சில சமயம் அடி வாங்கிறது, இது எல்லாமே வந்து ஸ்கூல் பேக்கில் நம்ம சில சமயங்கள் மறந்து எடுத்துகிட்டு போனதாகவும் தேவையான எடுத்துகிட்டு போனது, இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் ஸ்கூல் பேக் அப்படின்னாலே. நைன் அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்ஸு, அதை பற்றி நான் எதை அதிகமாகவே சொல்லுங்க, ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுக்குறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளாகவே சில விஷயங்கள் உருவாக்கி, அதே கப்பல் விடுவதாக இருக்கட்டும், டயர் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், கபடி விளையாடுறதா இருக்கட்டும், ஐஸ் பாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ கேம்ஸ் விளையாண்டதாக இருக்கட்டும், ராஜா ராணி போட்டு திருடன் போலீஸுன்னு விளையாடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் நமக்கு கிடைத்த மிக, அடுத்து இன்னும் நிறையா இருக்குது விளையாட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள், கேரம்போர்டாக இருக்கட்டும், பல்லாங்குழி விளையாட்டு, அடுத்து ஐஸ் பாய் விளையாட்டு, இது போன்ற பல மார்பிள் விளையா எல்லாமே அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷங்கள். செவன் ஸ்டோனு, கிட்டைப்புல், கபடி, இவை எல்லாமே பொம்பரம் விளையாடுவது, அடுத்து ரெஸ்லிங் கார்ட்ஸை வச்சு இவருடைய பைசப்ஸா இவருடைய ஹைட்டான்னு சொல்லி விளையாண்டது இன்னும் கண்ணு முன்னாடி இருக்கிறது. இது எல்லாம் என்னோடது அப்படின்னு நம்ம அடம்பிடிச்சு சொல்கிறது, நான் தான் பெரிய ஆள், எங்கள் அப்பா போட்ட பைண்டிங் தான் சூப்பரு, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த லைட் ஷூ தான் சூப்பரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே ஆச்சுன்னா ஒயிட் ஷூ போடுறதுக்கு பாலிஷ் கரெக்டாக போட்டு போகிறது, பாலிஷ் போடாமல் போய் அடி வாங்கிறது, பென்சில் சின்னதாக இருந்தோ அதையும் வெளியே தூக்கி போடாமல் யூஸ் பண்ணது, பார்லிஜி சாக்லேட் அடம்பிடிச்சு வாங்க, பார்லிஜி பிஸ்கெட் அடம்பிடிச்சு வாங்கி இருந்தது, ஹீரோ பெண்ணு பத்திரமா பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டது, பல்பும் தெரி சாப்பிட்டது, இது எல்லாமே 90's கிட்ஸுக்கு மிக பெரிய சந்தோஷமான தருணங்கள் அந்த சமயத்தில். ஆம் நண்பர்களே, கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னும் போது ஆப்பிள், ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த பாக்ஸு தான். இதில் வந்து கம்ப்யூட்டர் மிஸ் நம்மளை சில சமயங்களில் கொஞ்சம் விளையாட கேம்ஸ் விளையாட சொன்னது இன்னமும் ஞாபகம் இருக்குது. பட்டன் வச்ச ஃபோனாக இருக்கட்டும், விண்டோஸ் வந்த காலங்கள், இது எல்லாமே 90's கிட்ஸுக்கு கிடைச்ச ஒரு மிக பெரிய சந்தோஷமான விஷயங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போனதாக இருக்கும்னு. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 90's நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை வெளியே விளையாடும் பொழுதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சந்தோஷமான நிகழ்வு உங்கள் கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்ததும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போன்று பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அடுத்து வரும் காணொளியில் பார்ப்போம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.